லோகநாதன் கொங்கணாபுரம். இவர் கேட்டுள்ள கேள்வி, வக்கிர அஸ்தங்கம் அடைந்த கிரகம், இந்த அஸ்தங்கம்னா அஸ்தமனம்னு எடுத்துக்கலாம், அஸ்தமனம்னா அஸ்தங்கதம்னு பேர். வக்கிர அஸ்தங்கம் அடைந்த கிரகம் நீச்சமடைந்து உச்ச கிரகத்துடன் சேர்க்கை பற்றால் நீச்சபங்கம் ஏற்படுமா? மேலும் நீச்ச வக்கிர அஸ்தமனம் அடைந்த கிரகத்தின் பலன் எப்படி இருக்கும்? என்னங்க ஐயா, இப்போ முதல்ல இதுக்கு இப்போ சம்பந்தமான பதிவு ஏற்கனவே கொடுத்துருக்கேன், அதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆய்வு பண்ணுங்க ஐயா. மறுபடியும் இந்த நீச்சபங்கம் அப்படிங்கிற விஷயத்தை, நீச்சம் நீச்சபங்கம் விஷயத்தை மறுபடியும் என்னையே கேட்குறீங்க. நீங்கள் ஆய்வு பண்ணி எப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிறது? மற்றவங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறத விட நீங்கள் இதில் இறங்கி நான் சொன்ன கருத்துக்களை வச்சுக்கிட்டு, எப்படி அந்த பதிவை கொஞ்சம் பத்திரமாக வச்சுருக்கணும், ஒவ்வொருத்தரும் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அதை வச்சுக்கிட்டு நீங்களே ஆய்வு பண்ணி பார்த்துருக்கணும் இல்லை. இந்த கேள்விக்கு மறுபடியும் வந்து அதே மாதிரியான கேள்வியை மறுபடியும் என்னை கேட்டு சொல்ல சொல்கிறீங்க. ஒரு கேள்விக்கு எத்தனை தடவை பதில் சொல்கிறது? ஒரே விதமான கேள்விக்கு, ஒரே விதமான கேள்விக்கு எத்தனை தடவை நான் பதில் சொல்கிறது? இந்த நீச்சம் அப்படிங்கிறத நான் ரெண்டு மூணு தடவைக்கு மேலே இந்த பதிவில் சொல்லிட்டேன். ஆரம்பத்தில் இந்த பதிவு ஆரம்பித்த காலத்திலேருந்து ஒரு ரெண்டு மூணு தடவை நாலு தடவைக்கு மேலே சொல்லியிருப்பேன். மறுபடியும் அதே கேள்வியை கொஞ்சம் கூட இதுக்கு முந்தைய பதிவு பார்த்தீங்களோ இல்லையோ தெரியல, பார்க்காம இருந்து கேட்குறீங்களோ இல்லை பார்த்து கேட்டீங்களோ தெரியல. நீச்சம் அடைந்த கிரகத்துடன் உச்ச கிரகம் சேர்க்கைப்பட்டால் நீச்சபங்கம் கிடைச்சிருமே, இது ஜோதிட சாஸ்திரன் விதியாச்சே. நீச்சம் பெற்ற கிரகத்துடன் அந்த ஸ்தானத்தின் உச்ச கிரகம் சேர்ந்தால் அந்த நீச்ச கிரகத்துக்கு நீச்சபங்கம் ஆயிடும், அது ஒரு விதி. நீச்சபங்கம் ஏற்படுமான்னு கேட்குறீங்க, ஆமாம் நீச்சபங்கம் ஏற்படும். அப்போ இவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் கேந்திரத்தில் சந்திரன் இருந்தால், யாருக்கு ரெண்டு பேர்த்துக்கும், இந்த நீச்ச கிரகத்துக்கும் நீச்சன் நின்ற இடத்துல ஒரு கிரகம் உச்சமாயிருந்தாலும், இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கேந்திரத்தில் சந்திரன் இருந்தால் அந்த நீச்ச கிரகம் நீச்சபங்க ராஜயோகம் பெறும். இதை நான் முதல்லே சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்ல வச்சுருக்கேன். சரி, உனக்காக நான் சொல்லியிருக்கேன், இதை மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோ. மறுபடியும் விட்டுறாத, இதை இந்த பதிவை விட்டுறாத. நீ கேட்டிருக்கிற கேள்விக்கு நீச்சபங்கம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிருக்கேன், நீச்சபங்கம் ஏற்படும். அப்போ நீச்சபங்க ராஜயோகம் ஏற்படும்னா, இவங்களுக்கு கேந்திரத்தில் சந்திரன் என்றால் நீச்சபங்க ராஜயோகம், இது முக்கால் பலம்னா அது முழு பலம், அப்படி எடுத்துக்கணும். அடுத்து என்ன கேள்வி கேட்டிருக்கிறீங்க? மேலும் நீச்ச வக்கிர அஸ்தமனம் அடைந்த கிரகத்தின் பலன் எப்படி இருக்கும்? இங்கே தான் கொஞ்சம் அழுத்தமாக ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. அந்த கேள்வி அப்படி கேட்டீங்க, அதுக்கு பதில் சொல்லிட்டேன். இப்போ இந்த கேள்வி கேட்டிருக்கீங்களா, மேலும் அந்த நீச்சமடைஞ்ச கிரகம் வக்ராஸ்தமனத்தில் இருந்தால் அந்த கிரகத்தின் பலன் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. வக்கராஸ்தமனத்தில் இருந்தாலும் அஸ்தமனத்தில் இருந்தாலும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, கவனமாக கேளுங்க. வக்கரம்ன்றத ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, அஸ்தமனங்கிறத இன்னொரு பக்கம் வச்சுக்கோங்க. இந்த வக்கரத்தை அப்புறமா எடுத்துக்கலாம், முதல்ல அஸ்தமனத்துக்கிட்ட வருவோம். ஒரு அஸ்தமனமான கிரகம் அஸ்தங்கத தோஷத்தில் இருக்குமானால் அதன் அந்த கிரகத்தினுடைய பலனை அஸ்தமனம் செய்த கிரகமாகிய சூரியன் எடுத்துக்கொள்வார்னு பலமுறை சொல்லியிருக்கேன். இது ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது, மூல நூல்கள் சொல்லுது, நானும் அனுபவத்தில் பார்த்துருக்கேன். அப்போது அந்த அஸ்தமனமான கிரகத்தின் பலனை யார் எடுத்துக்கொள்வார்? சூரியன் எடுத்து செய்வார். அப்போ அந்த பலனை யார்கிட்ட இருந்து நாம் பார்க்கணும்? சூரியன்கிட்ட இருந்து பார்க்கணும். அப்போ சூரியனை வச்சுக்கிட்டு
சூரியன் வந்து எந்த லக்னமோ அந்த லக்னத்துக்கு சூரியன் என்ன ஆதிபத்தியம் பெற்றவர், அவர் அந்த லக்னத்துக்கு சுபர் யோகர் என்ற நிலையா அல்லது பாபர் பகைவர் என்ற நிலையா அல்லது நண்பர் என்கின்ற நிலையா, நண்பராக கூட சில வரலாம். அச்சா, அதனால அதை பார்த்து அதை கொண்டு தான் தீர்மானிக்கும். இப்போ வக்கராஸ்தமனம் அப்படின்னா அவர் பின்னோக்கி போகக்கூடிய கிரகம், அந்த கிரகத்துக்கு வக்கரத்திலேயே வந்து பலம் சொல்ல முடியாது. இப்போ வக்கராஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா அதனுடைய முழு விஷயமும் அங்கே போயிடுது, யார்கிட்ட, சூரியன்கிட்ட போயிடுது. முழுசுமாக வக்கரவஸ்தமனம் கிடைஞ்ச கிரகம் அதனுடைய பலத்தை பூராவுமே சூரியன் எடுத்துக்கிறார். அப்பா, நான் உன்னை வந்து அஸ்தமனம் பண்ணியிருக்கேன், நீ ஏற்கனவே வக்கரத்தில் இருக்க, நீ வக்கராஸ்தமனம் ஆகிட்ட, அதனால் உன் பலத்தை என்கிட்ட கொடுத்துரு, நான் பார்த்துக்கிறேன். நான் என்ன அந்த லக்னத்துக்கு ஆதிபத்திய கர்த்தாவோ, நான் எந்த உறவில் இருக்கிறனோ அதுக்கு தகுந்த மாதிரி உன் திசையில் நான் பலனை செஞ்சுக்கிறேன். திசையில் தான் இங்கே வேலை செய்யும். அந்த நீசமடைந்த கிரக திசை வந்தால் தான் அந்த சூரியன் அந்த நீசமடைந்த அடைந்த கிரகத்தினுடைய அந்த வக்கராஸ்தமனம் அடைந்த கிரகத்தினுடைய பலனை சூரியன் எடுத்து அவர் செய்கிற மாதிரி தான் அந்த திசையை புற செய்வார். அதே மாதிரி புத்திகளையும் சூரியனை எடுத்துக்குவார். மற்ற திசைகளில் இவருடைய புத்தி வந்து சென்னாலும் இந்த வக்கராஸ்தமனம் அடைந்த கிரகத்தினுடைய புத்தி வந்து சென்றாலும் அந்த புத்தியை செயல்படுத்துகிறவர் யார், சூரியன் தான் செயல்படுத்துவார். அப்போ சூரியனை தான் நிர்ணயம் எடுத்துக்கணும். ஆனால் இந்த கிரகத்தின் பலன் எப்படின்னா கிரகத்துக்கிட்ட பலன் இல்லை, அந்த கிரகம் சைலண்ட் ஆகிடும், பேசாமல் உட்காந்துக்கும். ஐடில், ஐடில் என்றால் அப்படியே உட்காந்துக்கிறது, பொம்மை மாதிரி உட்காந்துக்கிறது. ஐடில்னால் பொம்மை, பொம்மை மாதிரி உட்காந்துக்கும். அது யார் செய்வார், வக்கராஸ்தமனம் செய்த வக்கரம் ஏற்கனவே, ஆனால் அஸ்தமனம் சூரியன் செய்கிறார். வக்கரம் வேறு விதி, அஸ்தமனம் வேறு விதி. வக்கராஸ்தமனம்னாலும் அது சூரியன்கிட்டே போயிடும். அஸ்தமனம் ஆக்கப்பட்ட உடனே அதனுடைய பலத்தை சூரியன் எடுத்துக்குவார். ஒரு குறிப்பிட்ட டிகிரி அளவுக்கு அதை கணக்கிடணும். எல்லாம் பூரா அஸ்தமனம், பூராவுமே அஸ்தமனம் அப்படின்னு எடுத்துக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட டிகிரி வரைக்கும் தான் அஸ்தங்கிற தோஷம் அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே விலகி வரும். அதெல்லாம் கணக்கில் வரும், அதெல்லாம் அனுபவத்தில் பார்த்துக்கலாம். அனுபவத்தில் வந்துக்கிட்டே இருக்கும், நிறைய அனுபவம். அனுபவம் தான் படிப்பு 30%, கேள்வி ஞானம் ஒரு 20% வச்சுக்கலாம், அனுபவம் 50%க்கு மேலே வேலை செய்யும். சிலருக்கு கேள்வி ஞானம் இல்லாமல் போகும்போது என்ன பண்ணுது, என்ன அது 70% அனுபவத்தில் தான் வரும். ஆகையினால இதற்கு பதிலை நான் சொல்லிவிட்டேன். அந்த பதிலை மறுபடியும் மறுபடியும் திருப்பி திருப்பி போட்டு கேளுங்க. என்ன சொல்கிறேன், எப்படி சொல்கிறேன் கேளுங்க. அச்சா, முதல் சொன்னது நீசபங்கம் ஆகிடும், நீசபங்கம் உண்டு அதற்கு. ரெண்டாவது கேள்விக்கு, அந்த வக்கராஸ்தமனம் அடைஞ்ச கிரகத்தினுடைய பலத்தை யார் எடுத்துக்குவார், சூரியன் எடுத்து செய்வார். அப்போ சூரியனை அந்த எந்த லக்னத்துக்கு நீங்கள் கணக்கு போடுறீங்களோ அந்த லக்னத்துக்கு சூரியன் யார், என்ன ஆதிபத்தியம், எப்படி அப்படிங்கிறது எல்லாம் ஜாதகம் மூலமாக பார்த்து நீங்கள் கொண்டு வாங்க, சரியாகும்.